ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோ நாம ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்ற டெமோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் டிசிப்ளின்ல இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து ஹையர் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 வேகன்சிஸ் வந்து இருக்கு. இந்த ஜாப்க்கு நீங்க மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தாலே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிபிகேஷனோட டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் இந்த நோட்டிபிகேஷனை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல நம்ம எப்படி அப்ளை பண்ணுற டெமோ தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல ரெகுலரா வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் நோட்டிபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்றதை பார்க்கலாம். ஸோ இந்த அஃபிஷியல் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனோட அஃபிஷியல் சைட். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த லேட்டஸ்ட் நியூஸ்னு வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் லோன் ஆஃபீஸர்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம டிசம்பர் 23 இருந்து ஜனவரி 12 வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் இந்த செக்யூரிட்டி கோடு இதை மென்ஷன் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 டீடைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் டீடைல்ஸ். ஸோ இந்த டீடைல்ஸை ஃபில்அப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் நம்மளோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், கம்யூனிட்டி டீடைல்ஸ், ஸோ இந்த மாதிரியான பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட் நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து ஃபில்அப் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பேசிக் இன்ஃபோ வந்து ஃபில்அப் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து 2 வந்து மென்ஷன் பண்ணணும். லாஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இனிஷியல் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் 2 வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் இமெயில் ஐடியும் 2 மென்ஷன் பண்ணிட்டு இந்த செக்யூரிட்டி கார்டை கொடுத்து சேவன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்மளோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஃபார்மேட்ஸ் வந்து கிளியராகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கைட்லைன்ஸை செக் பண்ணிட்டு அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் இங்கே வந்து உங்களோட சைன் அண்ட் ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கன்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் வந்துருக்கும். ஸோ அது ரெண்டுக்குமே வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிசிப்ளின்ஸ்லேருந்து போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கிறத ஒன்ஸ் அகேன் நோட்டிஃபிகேஷனை கிளியராக செக் பண்ணிட்டு உங்களோட ஜாப் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கேட்டகரியில் வந்து நம்மளோட கம்யூனிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடபிள்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரிலிஜியனோட டீடைல்ஸ் அண்ட் தென் மைனாரிட்டி கம்யூனிட்டான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்ன சில ஜென்ரல் டீடைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நேஷனாலிட்டி அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டர் தான் வந்து இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி. ஸோ இதில் உங்களோட நியர்பை சிட்டி என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மேரிட் ஸ்டேட்டஸ் அண்ட் தென் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அட்ரஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது டீடைல்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அந்த டீடைல் வந்து ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஒன் செகண்ட் வந்து எல்லா டீடைலுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்லோட் போனீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து 1180 rupees பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரியை சேர்ந்த மேல் கண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1180 rupees வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். எஸ்சி எஸ்டி விமன் கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ், ஜிஐசி எம்ப்ளாயீஸ் அண்ட் ஜிஐபிஎஸ்ஏவோட மெம்பர்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கிடையாது. அண்ட் இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அண்ட் யூபிஐ மூலமாக. ஒன்ஸ் நீங்கள் உங்களை பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும். அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய டீடைல்ஸ், அதாவது எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் எல்லாம் எப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ற எல்லா வித டீடைல்ஸுமே நமக்கு இமெயில் மூலமாக இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஜனவரி 12 இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.